கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியில் உள்ள வடிவீஸ்வரத்தை சேர்ந்தவர் நடராஜன் ஆச்சாரி. 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த இவர் தனது 16 வயதிலேயே சிற்பக்கலையின் மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமாக செட்டிநாடு பகுதிக்கு சென்றார். அங்கு 2 ஆண்டுகள் கட்டிடக்கலை, கோவில் அரங்கள் அமைப்பது போன்றவற்றை கற்றுக்கொண்டார். 16 வயதில் தொடங்கிய இவரது ஆர்வம் 100 வயது ஆகியும் சற்றும் குறையாமல் இளமையுடன் சிலை வடிவமைத்து வருகிறார். அது ஒருவருக்கு அந்த வேலை பிடிக்காமல் இருந்து பழையபடி என்னுடைய தாய்மாமனார்கிட்ட தங்க வேலை பெற்றேன். அதுவும் பிடிக்காமல் பழையபடி இன்னொரு மாமனாரும் தட்டு பணி செய்தார்கள். அவர்களோடு அவருடைய சுந்தரமாசி அவர்களோடு வேலை செய்து கொஞ்ச நாள் வேலையிலே 16வது வயதிலே செட்டிநாடு போனேன். செட்டிநாட்டில் போய் 2 வருஷம் வேலை செய்தேன். அங்கேருந்து பழையபடி வந்து குமரி மாவட்டத்தின் பெரும்பாலான கோவில்களில் சிலைகள், கோபுரங்கள், தேர் போன்றவற்றை அமைத்த நடராஜன் ஆச்சாரியா முன்னாள் முதல்வர் காமராஜரிடமிருந்து விருது பெற்றார். கயத்தாற்றில் அமைந்துள்ள கட்டபொம்மன் முழு உருவ சிலையை வடிவமைத்தவரும் இவர்தான். மேலும் நாகர்கோவிலில் அமைந்துள்ள அண்ணா சிலை, கன்னியாகுமரியில் அமைந்துள்ள விவேகானந்தர் சிலை, கடலின் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையை சிற்பி கணபதி ஸ்தபதியுடன் இணைந்து செதுக்கிய பெருமையும் இவரையே சேரும். 50 ஆண்டுகளுக்கு முன் திருப்பதியில் மூலஸ்தானம் வெங்கடாச்சலபதியின் தங்க கவசத்தை செய்துள்ளார். சுவாமியினுடைய 11 அடி வைரம் தங்கவிட்டு அந்த பதவி கட்டுப்பட்ட போது 46ல பெரிய கும்பாபிஷேகம், அதனுடைய என்னுடைய தேவை அவருடைய பெரிய இதெல்லாம் நடந்தது. பாராட்டுகள்லாம் எனக்கு நடந்தது. தன்னுடைய வாழ்நாளில் ஏராளமான தலைவர்களின் சிலையை செதுக்கியுள்ளார். பஞ்சலோகம், மணல், களிமண், சிமெண்ட் போன்ற கலவிகளால் 200க்கும் மேற்பட்ட மனித சிலைகளை அவர் வடிவமைத்துள்ளார். இப்படிப்பட்ட கலைஞனின் படைப்புக்கு குமரி மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் பறைசாற்றுகிறது. இக்கலையில் தாம் மட்டும் சிறந்து விளங்காமல் உலகம் முழுவதும் பறைசாற்ற வேண்டும் என்ற நோக்கில் சிறந்த சிற்ப கலைஞர்களை உலகெங்கும் தோற்றுவித்துள்ளார். இதெல்லாம் இருக்க இவருடைய தற்போதைய படைப்பு அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. முகம் பார்க்கும் கண்ணாடியை உளியால் அடித்து பல்வேறு கடவுள்களின் உருவங்களை செதுக்கி வருகிறார். இவருடைய சிற்பக்கலையை பாராட்டி 2017-18ஆம் ஆண்டிற்கான வாழும் கைவினைஞர்கள் பொக்கிஷம் விருதை தமிழ்நாடு அரசு பூம்புகார் நிறுவனத்தின் சார்பில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து கைவினைஞர்கள் தினமான மார்ச் 5ல் பெற்றுள்ளார். சாதனை புரிவதற்கு வயது தடையில்லை என்பதற்கு உதாரணமாக திகழ்கிறார் இவர். நடராஜன் ஆச்சாரியா உடல் ஆரோக்கியத்துடன் பல்வேறு சிற்பங்கள் மற்றும் சிலைகளை வடிவமைத்து வாழ்வில் பல்வேறு சாதனைகளை புரிய வாழ்த்துக்கள்.